ஹலோ யூஎஸ் இன்றைக்கி நம்ம ஏஜி கேமஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ ஐபிஎல் 2022 ரீடைன்ட் அண்ட் ரிலீஸ்டு பிளேயர்ஸ் அவங்க வந்து நவம்பர் 30 தான் ரிலீஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க நிறையா டீம்ஸில் இவங்கள தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், இவங்கள தான் ரீடைன் பண்ணுவோம் அப்படின்னு. இந்த வரப்போகிற ஐபிஎல் 2022 சீசன் 15th, அதாவது ஐபிஎல் ஆரம்பித்து 15 வருஷம், அதாவது 15வது வருஷத்தில் நடக்குது ஐபிஎல். இதில் வந்து எல்லா டீம்ஸும் பெரிய ஆக்ஷன் நடத்துகிறாங்க, ஐபிஎல் பெரிய ஆக்ஷன் நடத்துகிறாங்க, அதில் எல்லா டீம்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணும். இப்போ அடிஷ்னலாக வேறு 2 டீம்ஸ் வந்திருக்கு, அதனால் அடுத்த வருஷம் ஐபிஎல் ரொம்ப பெரிய ஐபிஎல்லாக போகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல்லாகவும் இருக்கும். ஏன்னா எல்லா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்ல, பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட வேறு டீம்ஸ்க்கு போக சான்ஸ் இருக்குது. இப்போ எம்எஸ் தோனி கூட வேறு எஸ்ஆர்ஹெச்ஓ இல்லை ஏதாவது ஒரு டீம், எனி டீம் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல்லில் எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீம்லலாம் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல் சிஎஸ்கேலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எல்லாருமே மோஸ்ட் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இன் இந்தியா வந்து தோனிக்கு தான், தேன் விராட் கோலியோட கம்பேர் பண்ணும்போது தோனிக்கு தான் அதிகம். அதனால் ஃபஸ்ட் நம்ம சிஎஸ்கேலேருந்தே பார்ப்போம். சிஎஸ்கேயில் வந்து அஃபிஷியலாக முன்னாடியே சொல்லிட்டாங்க நாங்கள் எம்எஸ் தோனியாக ரீடைன் பண்ணுவோம் அப்படின்னு. ஐபிஎல் 2021 ஃபைனல் அன்னைக்கே சொன்னாங்க நாங்கள் எம்எஸ் தோனியை ரீடைன் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் தோனி வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை, இருந்துட்டு எனக்கு என்னையை ரீடைன் பண்ணாதீங்க, மீதி பிளேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் தோனி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபர்தராக என்ன அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. தோனி, ஜடேஜா, அடுத்து ருத்ராஜ் கெய்க்வாட், இவங்க மூணு பேரையும் ரீடைன் பண்ணுறதா இருக்காங்க. நம்ம சிஎஸ்கேக்காக ரொம்ப வருஷமாக விளையாண்ட பிராவோ, அடுத்து டூப்ளசிஸ், இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் ரைனா, இவங்களையும் ரீடைன் பண்ணணும். ஆனால் ஒரு டீமுக்கு மூணு பிளேயர்ஸ் கிட்ட தான் ரீடைன் பண்ண முடியும். ஒன்று ஃபாரினர், மொத்தம் 4 பிளேயர்ஸ், ஒன்று ஃபாரினர், 3 இந்தியன்ஸ் ரீடைன் பண்ணிக்கலாம். அதில் எம்எஸ் தோனி, ஜடேஜா, ருத்ராஜ் கெய்க்வாட்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. அது கன்ஃபார்மாக என்னன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஃபாரினர்ஸ்னு பார்த்தா இப்போ சாம் கரன் நல்ல ஃபார்மில் இருக்காங்க, மோயின் அலி நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட துபாயில் T10 லீக்னு ஒன்று நடக்குது, அதில் கூட நல்லா இப்போ 77 ரன்ஸ் நாட் அவுட்டில் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல ஃபார்மில் மோயின் அலி இருக்காங்க. அடுத்து பிராவோ, ரொம்ப வருஷமாக நம்ம சிஎஸ்கேக்காக மேட்ச் வின் பண்ணி கொடுத்த பிராவோ எல்லோரும் இருக்காங்க. அடுத்து டூப்ளசிஸ், நம்மளோட ஓப்பனிங் பார்ட்னர் ருத்ராஜோட சூப்பராக விளையாடுற டூப்ளசிஸ் இவங்களாம் இருக்காங்க. இவங்களில் யாராச்சும் ஒருத்தவங்கள தான் ரீடைன் பண்ண முடியும், ஏன்னா இவங்க 4 பேரும் ஃபாரினர்ஸ். இவங்கள யாரை ரீடைன் பண்ண போகிறாங்க, யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. அடுத்து நம்ம ரெண்டாவது போனோம்னா டிசி, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸில் இப்போதைக்கு அஃபிஷியலாக அவங்க இன்னும் சொல்லலை, இப்போதைக்கு மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க நாங்கள் இவங்களெல்லாம் வச்சுருப்போம் அப்படின்னு. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், அடுத்து பிருத்வி ஷா, அடுத்து அக்சர் பட்டேல், இவங்க மூணு பேரையும் நாங்கள் வச்சுருப்போம். ஃபாரினர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்ட்ரிச் நாக்கியா, அவங்கள வேணால் அந்த ஃபாஸ்ட் பவுலர், பர்பிள் கப் கூட அந்த டேபிளில் கூட டாப் காம்படிட்டராக இருந்தார் அவர் இந்த ஐபிஎல் 2021 அவர் சம பவுலரு. அவர் வந்து அவரை நாங்கள் ரீடைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாரினர் லிஸ்ட்டில். ஸோ டிசியில் வந்து ரிஷப் பண்ட், பிருத்விஷா, அக்சர் பட்டேல், ஆண்ட்ரிச் நாக்கியா, இவங்க 4 பேரே தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம மூணாவது போனோன்னா த சக்ஸஸ்ஃபுல் டீம், த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம் இன் ஐபிஎல் அப்படின்னு சொல்லலாம், மும்பை இந்தியன்ஸ். இவங்களோட ஆக்ஷன் வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்கும், ஏன்னா நிறைய டீம் நிறைய நல்ல பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. ஈஷான் கிஷனோ, சூரியகுமார் யாதவோ, கிரண் பொலாடோ, ரோஹித் சர்மா, இல்லை சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் நம்ம பார்த்தோன்னா ரோஹித் சர்மா, ஜஸ்பிரித் பூம்ராவை மட்டும் நாங்கள் ரீடைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற 2 பிளேயர்ஸ் அப்படின்னா அவங்கள பற்றி கேட்கும்போது அந்த மீதி 2 இடம் இருக்குது பிளேயர்ஸ்க்கு, அவங்கக்கிட்ட கேட்கும்போது யாரை நீங்கள் அந்த செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேயரை ரீடைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு
அவங்க இன்னும் கன்ஃபார்மாக அஃபிஷியலாக நாங்கள் சொல்லலை. நவம்பர் 30th இந்த 2021ல் நாங்கள் எல்லா டீமுமே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 பிளேயர்ஸில் கிரண் பொலாடா இல்லை இஷான் கிஷனாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே இப்போ நல்ல ஃபார்மில் இருக்காங்க. கிரண் பொலாட் ரொம்ப வருஷமாக மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இஷான் கிஷனும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்கோ இல்லை எந்த நம்பரில் இறக்கி விட்டாலும் அவங்க சூப்பராக பேட்டிங் ஆடுவாங்க. அடுத்து நம்ம போனோன்னா கேகேஆர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்க வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு தரவே இல்லை. ஆனால் இவங்களோட பெரிய ஒரு பிளேயர் அங்கே இருக்காங்க, யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணிப்பீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம வெங்கடேஷ் ஐயர் தான். அவர் வந்து சம ஃபார்மில் இருக்காங்க. ஓப்பனிங்கில் அவங்க ஐபிஎல் 2021ல் ஃபஸ்ட் ஹாஃபில் கூட அவங்களுக்கு விளையாட சான்ஸ் கிடைக்கல. ஆனால் செகண்ட் ஹாஃபில் செமையாக விளையாண்டு மேட்ச் வின்னிங் நாக்ஸ் இந்த மாதிரிலாம் நல்லா விளையாண்டு கேகேஆர் நல்ல பொசிஷனில் வச்சுருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக கேகேஆர் வந்து 2021 ஃபைனல் ஜெயிக்க முடியல. ஆனால் அவங்க ஒரு யங்ஸ்டரு, அதனால் அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கேகேஆர் ரீட்டைன் பண்ண. அவங்கள ஆக்ஷனில் அப்படியே ட்ராப் பண்ணாலுமே அவங்களால வெங்கடேஷ் ஐயரால் 10 crores அண்ட் அபோவ் வரைக்கும் ஃபெச் ஆகும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. என்னன்னு இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக கேகேஆர் எதுவும் ரிலீஸ் பண்ணலை. அடுத்து நம்ம போனோன்னா இந்த விராட் கோலி டீம், கிங் கோலி டீம், யாருன்னா ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இவங்கக்கிட்ட இருந்தும் இன்னும் நம்மளுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் வரல. ஆனால் எல்லா ப்ரெடிக்டர்ஸும் சொல்கிறாங்க விராட் கோலியை நாங்கள் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவோம். ஆனால் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் போன ஐபிஎல் 2021ல் வந்து சொல்லியிருக்காங்க நான் கேப்டனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது எப்படின்னு தெரியல. விராட் வந்து ஆர்சிபிக்கு தான் விளையாடுவாங்களா இல்லை வேறு டீமுக்கு விளையாடுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் விராட் வந்து நாங்கள் ரீட்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபி ஏம் பண்ணுவாங்க. அடுத்து மேக்ஸ்வெல்லையும் சான்ஸ் இருக்குது ரீட்டைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா மேக்ஸ்வெல் செம ஃபார்மில் இருக்காங்க. இப்போ ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்பில் கூட ஃபைனலில் அவங்க ஆஸ்திரேலியா டீம் தான் ஜெயித்தாங்க. அதில் மேக்ஸ்வெல்லும் ஒரு லிட்டில் குட்டி நாக் ஆடினாங்க. எனிவே ஆர்சிபிக்கும் இந்த வருஷம் நிறையா ரீட்டைன் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எஸ்ஆர்ஹெச்க்கு நம்ம போகலாம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்க வந்து கேன் வில்லியம்ஸனை தான் முக்கியமாக ரீட்டைன் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் கேன் வில்லியம்ஸனை கேப்டனாக போடவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த டீமுக்கு வந்து இன்னும் கரெக்டான கேப்டன் யாருமே அமையலை. எஸ்ஆர்ஹெச்லாம் ரொம்ப ஃபார்ம்லேயே இல்லை ஐபிஎல் 2021ல். அவங்க இந்த வருஷம் ஆக்ஷனில் ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வாங்க பார்ப்பாங்க, பார்ப்போம் என்ன நடக்குன்னு தெரியலை. அடுத்து ரஷித் கானையும் அவங்க ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஷித் கான் ஒன் ஆஃப் த T20 பெஸ்ட் பவுலர், அவங்களையும் ரீட்டைன் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம போனோன்னா PBKS, பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ்கிட்டருந்து நம்மக்கிட்ட நம்மளுக்கு இன்னும் அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல. ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டாங்க நாங்கள் KL ராகுலை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்காக நல்லா பண்ணதே KL ராகுலும் மயங்க் அகர்வாலும் தான். KL ராகுலை ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி தான் அவங்க இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, என்னன்னு கன்ஃபார்மாக தெரியாது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், RR. இவங்க வந்து சஞ்சு சாம்சனை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக எங்கள் டீமில் தான் வச்சுருப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷனும் வரலை, யாராலையும் கொடுக்க முடியாது. நவம்பர் 30th தான் எல்லாருக்கும் எல்லா டீம்ஸும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. பார்ப்போம், சஞ்சு சாம்சன் வச்சுருப்பாங்க. மீதி பிளேயர்ஸ் பற்றி இன்னும் தெரியலை. மீதி இன்னும் 3 ஸ்பாட் இருக்கும், அந்த ஸ்பாட்லாம் யாருக்கு போகுது அப்படின்னு தெரியல. ஃபாரினர்ஸில் வேணால் கிடைச்சா ஜாஸ் பட்லரை ரீட்டைன் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா ஜாஸ் பட்லர் வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இப்போ இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்பில் கூட ஒரு செஞ்சுரி கூட அடித்தாங்க ஜாஸ் பட்லர், செமையாக வந்துச்சு அந்த மேட்ச்சு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா புதுசாக 2 டீம் வந்துருக்கு. நான் இப்போ வந்து 8 டீமே சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து 9வது டீம் 10வது டீம்னு இந்த ஐபிஎல் சீசன் 15th கொண்டு வராங்க. என்ன டீம்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா லக்னோவும் அகமதாபாத்தும் கொண்டு வராங்க. லக்னோ அப்படின்னு ஒரு டீமை வந்து 7,090 crores ஒரு கம்பெனி வாங்கியிருக்கு, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வாங்கியிருக்கு. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா RPSG வெஞ்சர்ஸ் லிமிட்டெட் அப்படின்னு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. RPSG அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கலாம். RPSGங்கிறது வந்து 2016 and 2017 வந்து RPS ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஒரு டீம் வந்துச்சு. அந்த இது கண்ட்ரோல் பண்ணது வந்து இந்த RPSG வெஞ்சர்ஸ் லிமிட்டெட் தான். அவங்க இப்போ இந்த வருஷம் ஐபிஎல்ல அந்த ஆக்ஷனில் வந்து லக்னோ டீமை வந்து 7,090 crores வாங்கியிருக்காங்க. அடுத்து 2வது டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்.
இவங்க வந்து அயர்லியா கம்பெனி பிடிஇ லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க. எத்தனை ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5625 க்ரோஸ்க்கு வாங்கியிருக்காங்க அகமதாபாத்தை. இவங்க இந்த ரெண்டு டீம்ஸில் வந்து பிபிகேஎஸில் ரிலீஸ் பண்ண கேஎல் ராகுலை இந்த ரெண்டு டீமில் ஏதாவது ஒரு டீமில் ஆட் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குதுன்னு மீடியா சொல்லுது. அடுத்து இந்த ரெண்டு டீம்ஸும் வந்து நேம் வைக்கலை, இன்னும் கரெக்டான நேம் அகமதாபாத்தோ இல்லை லக்னோக்கோ வந்து இன்னும் கரெக்டான நேம் வைக்கலை. எப்போ வைப்பாங்க ஏற்பான் என்னென்னலாம் இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அடுத்து ஐபிஎல் நியூஸ் ஃபர்தராக வந்துச்சுன்னா நாங்கள் ஏஜி கேம்ஸில் உடனே அப்லோட் பண்ணிடுவோம். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ ரீச் ஆகி உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.